நேயர்களுக்கு வணக்கம். மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பிரித்தானியாவில் நிரம்பி வழியும் மருத்துவமனைகள். பிரித்தானியாவில் உள்ள சில மருத்துவமனைகளில் நோயாளிகள் படுக்கைகள் நிரம்பி வழிந்துள்ளது. தற்போது நோய் தொற்று தீவிரமடைந்துள்ள நிலையில் அதிக அளவு நோயாளிகள் மருத்துவமனையை நாடுவதால் இவ்வாறு நோயாளிகள் படுக்கையாக 30 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். பிரான்சில் டிசம்பர் மாதத்தில் பதிவான அதிகூடிய வெப்பம். பிரான்சில் கடந்த 1961 பின்னர் அதிகூடிய வெப்பம் கடந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் பதிவாகியுள்ளது. இதற்கமைய டிசம்பர் 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் அதிகபட்சமாக 18.6 செல்சியஸாக வெப்பம் பதிவாகியுள்ளது. 1961 டிசம்பர் 11 14.3 செல்சியஸாக வெப்பம் பதிவான நிலையில் அந்த பதிவை இவருடன் டிசம்பர் முறியடித்துள்ளதாகவும் பிரான்ஸ் வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது. புத்தாண்டை வித்தியாசமாக கொண்டாடும் சுவிஸ் மக்கள். ஆங்கில புதுவருட பிறப்பை முன்னிட்டு சுவிஸ் நாட்டு வெதுப்பகங்களில் உற்பத்தி செய்யப்பட்ட பான்களை பன்றிமுக அமைப்பில் செய்யப்பட்டு விற்பனை செய்துள்ளனர். சுவிஸ் வாழ் மக்கள் பன்றிமுகத்தை அதிர்ஷ்டமாக எண்ணும் நிலையில் புதுவருட பிறப்பில் பன்றிமுக பான்களில் விற்பனை இரட்டிப்பாக அதிகரித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. புத்தாண்டு பிறந்த சில மணி நேரங்களில் உக்ரைன் மீது ரஷ்ய படைகள் தாக்குதல். புத்தாண்டு பிறந்த சுமார் அரை மணி நேரத்தில் கிவ் மற்றும் பிற நகரங்களின் முக்கிய உட்கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன. இந்த தாக்குதலில் ஒருவர் பலியான நிலையில் 22 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று 20 ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்திய நிலையில் அவற்றில் 12 சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவை பழிதீர்த்த ஜெர்மனி. ஜெர்மனியும் போலந்தும் ஜனவரி 1 ட்ரஷ்பா குழாய் வழியாக வரும் ரஷ்யாவின் எண்ணெயின் பயன்பாட்டை நிறுத்துவதாக அறிவித்துள்ளன. டிசம்பர் 5 கடல் வழியாக கொண்டு செல்லப்படும் ரஷ்யா கச்சா எண்ணெய் மீதான ஐரோப்பிய ஒன்றிய தடை நடைமுறையில் உள்ள நிலையில் இதற்கான விதிவிலக்குகளை பயன்படுத்துவதை தவிர்ப்பதாகவும் செஸ்மன் தெரிவித்துள்ளது. நேட்டோவுக்கு அதிர்ச்சி கொடுத்த புட்டினின் ஆயுதங்கள். உக்ரைனை ஆதரிப்பதற்காக ஆயுத உற்பத்தியை மேம்படுத்த நட்பு நாடுகளை நேட்டோ தலைவர் வலியுறுத்தியுள்ளார். உக்ரைனுக்கு எதிரான போரில் பெரிய அளவிலான வெடிமருந்துகளை நீண்ட காலம் ரஷ்யா பயன்படுத்துவதாகவும் நேட்டோ தலைவர் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பர்க் தெரிவித்துள்ளார். நேட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை வழங்க உதவ வேண்டும், ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த ஆயுத குவிப்புகளையும் பராமரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். ஜெர்மனியில் வாழும் வெளிநாட்டவர்களுக்கு இன்று முதல் மகிழ்ச்சியான அறிவிப்பு. ஜெர்மனியில் வெளிநாட்டினர் சட்டபூர்வமாக தங்குவதை மற்றும் நாட்டுக்கு செல்வதை அல்லது நிரந்தர பதிவிடத்தை பெறுவதை எளிதாக்கும் பதிவிட உரிமை மற்றும் பிற சட்டங்கள் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. ஜெர்மனியில் சகித்து கொள்ளும் அந்தஸ்தின் கீழ் இருந்த கிட்டத்தட்ட 140,000 வெளிநாட்டவர்களுக்கு 18 முதல் ஜெர்மனியில் தங்குவதற்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்யும் வாய்ப்பை இது வழங்கியுள்ளது. ஸ்பெயினின் சுகாதார அமைச்சர் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. ஸ்பெயின் சுகாதார அமைச்சர் கரோலினா டேரியாஸ் நாட்டு மக்களுக்கு கோவிட்19 எதிரான முழுமையான மற்றும் புதுப்பிக்கப்பட்ட தடுப்பூசியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளனர். மேலும் இதுவரை 60 மேற்பட்டவர்களில் 94% பேர் முதல் பூஸ்டர் தடுப்பூசியினை ஏற்கனவே பெற்றுள்ளனர். இதற்கமைய மேலும் 60 மேற்பட்டவர்களில் 55%, 80 மேற்பட்டவர்களில் 73% பூஸ்டர் டோஸ் தடுப்பூசியினை போட்டுக் கொண்டுள்ளனர். ரஷ்யாவுடன் நெருங்கிய உறவில் சீனா. உன்னிப்பாக கவனிக்கும் அமெரிக்கா. ரஷ்யாவுடனான சீனாவின் உறவு குறித்து கவலை தெரிவித்துள்ள அமெரிக்கா சீனாவின் நடவடிக்கைகளை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் நேற்று காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்திய நிலையில் அமெரிக்கா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்துள்ள நிலையில் நடுநிலை வகிப்பதாக தெரிவிக்கும் சீனாவின் செயல்பாடுகள் ரஷ்யாவுடனான அதன் உறவை இன்னும் நெருக்கமாக்குவதை தெளிவாக காட்டுவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது.
இத்தாலி வழியாக செல்லும் விமான பயணிகளுக்கு கடுமையாகும் கட்டுப்பாடுகள். பெரும்பாலான ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளும் இத்தாலியும் இந்த ஆண்டு வசந்த காலத்தில் கொரோனா வைரஸ் கட்டுப்பாடுகளை நீக்கியுள்ளன. இதற்கமைய சீனாவிலிருந்து வரும் இத்தாலி வழியாக செல்லும் அனைத்து பயணிகளுக்கும் கோவிட் 19 ஆன்டிஜென் ஸ்வாப்ஸ் மற்றும் நேர்மறையாக இருந்தால் வைரஸ் வரிசை முறைக்கான மூலக்கூறு சோதனையினை கட்டாயமாக சுகாதார அமைச்சகம் அறிக்கையில் வெளிப்படுத்தியுள்ளது. இத்துடன் மதிய நேரத்துக்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.